அண்ணாமலை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். சேர்ந்து ஜாயிண்ட் காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டாங்கன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதன்படி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு 30/7/2021 அதாவது காம்ப்ரமைஸ் வந்து ரெண்டு நாள்லயே வந்து செந்தில் பாலாஜி அவர்களை இந்த கேஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இரண்டு முறை மிக தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொறுப்பு மிக்க ஒரு அமைச்சர் பணத்தை வாங்கி கொண்டு வேலையை போடுறேன் அப்படின்னு பணத்தை வாங்கினாவே அது கரப்ஷன் தான். அதை வந்து திரும்பி கொடுக்கறக்கோ காம்ப்ரமைஸுக்கோ இங்கே அனுமதி கிடையாது என்று தெளிவாக ஆர்டர் போட்டு குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன ஹைகோர்ட் ஸ்டே பண்ணியிருந்தாங்களோ அந்த ஸ்டேவை வாபஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அதே நேரத்தில் தமிழக காவல்துறை இரண்டு மாசத்துக்குள்ள பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அந்த எக்ஸ்ட்ரா செக்ஷனை ஆட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடணும்னு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. ரெண்டு மாசத்துக்குள்ள தமிழக காவல்துறை இதை பின்பற்றவில்லை என்றால் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT நாங்களே போடுவோம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்று மாண்புமிகு ஆளுநர்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் மெமரண்டம் மூலமாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சர்வ் அட் த பிளஷர் ஆஃப் த கவர்னர். அப்படி இருக்கும்பொழுது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தான் எடுத்திருக்கக்கூடிய பதவி பிரமாணத்துக்கு எதிராக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய நடவடிக்கை இருக்கும்பொழுது ஆளுநர் அவர்கள் முதலமைச்சருக்கு அறிவுறுத்தி செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்க வேண்டும், காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கணும், இந்த கேஸை லாஜிக்கல் கன்க்ளூஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த இரண்டு மெமரண்டமும் கூட எங்களுடைய மகளிரணி அவங்க தலைமையில் கொடுத்துருக்காங்க. நானும் நயினார் அண்ணா அவர்களும் கூட இன்னைக்கு மகளிரணி அவங்களோட வந்து ஆளுநரை பார்த்தோம். ஆனால் இது எனக்கு தெரியாதுங்கண்ணா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னை பொறுத்தவரை ஆளுநருக்கு வரையறை இருக்கிறது. காரணம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஓத்தை வயலேட் பண்ணும் பொழுதோ அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு அமைச்சர் அவங்க வயலேட் பண்ணும் பொழுதோ அதை காக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்குது. எங்களை பொறுத்தவரை ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று நம்புகின்றோம். அதே நேரத்தில் இது வந்து ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸுங்கண்ணா, இதில் வந்து கன்ஃபியூஷனே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பத்திரிகை நண்பர்கள் படித்து பார்த்துருப்பீங்க. மிக தெளிவாக அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒரு பக்கம் முதலமைச்சர் காவல்துறை முதலமைச்சர் கீழே வருது, அதே முதலமைச்சருடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் செந்தில் பாலாஜி. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நேர்மையான என்கொயரி நடக்கும்? காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில். அப்படி இருக்கும் பொழுது நேர்மையான என்கொயரி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் தான் ஆளுநர்கிட்ட இந்த மெமரண்டம் கொடுத்து செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவை பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தி சர்வ் அட் தி பிளஷர் ஆஃப் கவர்னர். அதனால தான் கவர்னர் பதவி பிரமாணம் அவர்கள் மூலமாக அது நடக்குது. குறிப்பாக இதற்கு முன்னாடி கேரளாவில் ஆளுநர் அவர்கள் ஒரு வார்னிங்கே கொடுத்துருக்காங்க. ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்த பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை பார்த்தும் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். அண்ணாமலை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.